லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். இவ்வளவு அக்கிரமம் ஆட்சிக்கு நல்லதல்ல, சிஇடியு தலைவர் எச்சரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்துள்ள சுங்குவார் சத்திரம் அருகே சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் சிஇடியு தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பலமுறை சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் அதில் உடன்பாடு எட்டவில்லை. நேற்று 30வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் வீடுகளுக்கு சென்ற போலீசார் 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். போராட்ட பந்தல்கள் நள்ளிரவில் அகற்றப்பட்டது. அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். பந்தல் அகற்றப்பட்ட நிலையிலும் அதே இடத்தில் அமர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களை இரவோடு இரவாக கைது செய்து அனைவரது குடும்பத்திலும் பீதி உண்டாக்கியிருக்கிறீர்கள். பெண்கள் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அரசு செய்ய வேண்டிய காரியமாயின சிஇடியு தலைவர் சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர் சொல்றது முழுவதும் இன்கரெக்ட், தப்பு. அவர் பண்றதுங்கிறது வந்து மலுப்பல், வந்து மக்களை திசை திருப்புவது. எங்க கோரிக்கை அது அல்ல. எங்க கோரிக்கை சங்கத்தை இனி முதல்ல வந்து ஏற்கணும், அங்கீகரிக்கணும். எங்க கோரிக்கையை அவன் பேசுவான் அப்படிங்கிறத வந்து நீங்க ஒத்துக்க வைங்க. அதை கூட ஒத்துக்க வைக்க முடியலன்னா எதற்கு அரசு, எதற்கு ஆட்சி, எதற்கு இந்த போலீஸும் இந்த அமலாக்கத்துறையும் யாருக்கு எதிராக நிற்கணும்? இந்த எழுதி ஏதுமில்லாத தொழிலாளிக்காவா ரோட்டில் வேட்டையாடுறீங்க? நேற்று நைட்டு முழுவதும் தொழிலாளிகளை வீடு வீடாக போய் வேட்டையாடி இருக்கீங்க. எல்லா குடும்பங்கள்லையும் அச்சுறுத்தி இருக்கீங்க. எல்லா குடும்பங்கள்லையும் பீதி உண்டாக்கிறீங்க. பெண்கள் முழுவதும் வந்து அச்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசு செய்ய வேண்டிய காரியமா? ஆகவே இதை எந்த வகையில நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசு போலீஸினுடைய அத்துமீறல். முதலமைச்சர் உடனடியாக தள்ளிட்டு சரி செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி செய்யலைன்னா இந்த அத்துமீறலுக்கு இந்த அரசு பதில் சொல்லிட்டு அவங்க பண்ற அக்கிரமம் முழுவதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொய், தீவிரவாதிகள் கலந்திருப்பார்கள், பயங்கரவாதிகள் உள்ளே வந்து விடுவார்கள், ஆன்டி சோசியல்ஸ் உள்ளே வந்து விடுவார்கள் என்கிற ஒரு ஒரு சப்பைய இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபைரிங் பண்ணுவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க. இந்த பொய், இது பச்சையான பொய். இந்நிலையில் சாம்சங் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் திருமூர்த்தி ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார். சாம்சங் தொழிலாளர்கள் முறையீடு இன்று ஹைகோர்ட் நீதிபதிகள் பாலாஜி மற்றும் வேல்முருகன் அமர்வு முன் விசாரணைக்கு வருகிறது. சாம்சங் ஊழியர்கள் கைது, தலைவர்கள் கண்டனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சாம்சங் தொழிலாளர்கள் 10 பேரை போலீசார் கைது செய்ததற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை, போராட்டத்தில் ஈடுபட்ட சாம்சங் நிறுவன தொழிலாளர்களை நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்திருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. குற்றங்களை செய்தவர்களை பிடிப்பதில் காட்டாத முனைப்பை, நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் தொழிலாளர்களை ஒடுக்குவதில் திமுக அரசு காட்டுவது ஏன் என பழனிசாமி கேள்வி எழுப்பினார். போராட்டங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்க திராணியின்றி அடக்குமுறையால் ஒடுக்க முயல்வது கண்டிக்கத்தக்கது. உழைப்பாளர் தினத்தன்று மட்டும் சிகப்பு சட்டை போட்டுக்கொண்டு நானும் தொழிலாளி என்று மேடையில் மட்டும் முழங்குகிறார் முதல்வர் ஸ்டாலின். சிகப்பு சட்டை மீது உண்மையிலேயே மதிப்பிருந்தால் இதுபோன்ற ஜனநாயக விரோத, தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விடுத்து பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை, தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதுதான் தங்களின் முதன்மை நோக்கம் என்று கூறி வந்த தமிழக அரசு இப்போது அப்பட்டமாக சாம்சங் நிறுவனத்தின் கையாளாக மாறி தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு வருகிறது. திராவிட மாடல் அரசு என்பது எப்போதும் முதலாளிகளுக்கான அரசுதான் என்பதும், தொழிலாளிகளின் நலன் குறித்து அது ஒருபோதும் கவலைப்படாது என்பதும் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அடக்குமுறையையும் துரோகத்தையும் தொழிலாளர் சமுதாயம் ஒருபோதும் மன்னிக்காது. மக்கள் விரோத அரசுக்கு தொழிலாளர்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்பது உறுதி என்றும் அன்புமணி கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை, கடந்த 30 நாட்களாக சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்ணின் மைந்தர்களான தமிழக தொழிலாளர்களின் பக்கம் நிற்காமல் சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட்டுள்ளது. போலீசார் மூலம் தொழிலாளர்களின் வீடுகளுக்குள் நள்ளிரவில் புகுந்து அடித்து சிறைப்படுத்தி குடும்பத்தினரை மிரட்டும் திமுக அரசின் கொடுங்கோன்மை செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது.
சமூக நீதி காவலர்கள் தாங்கள் தான் என தற்பெருமை பேசும் திமுக ஆட்சியாளர்கள் சாம்சங் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு துணை போவது பச்சை துரோகம் என சீமான் கூறியுள்ளார். இதேபோல் அமமுக பொதுச் செயலாளர் டி சி வி தினகரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடந்த கோர விபத்து, அப்பா அம்மா மகன் பாட்டி பலி, குடும்பமே மாய்ந்த சோகம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் தியாகராஜன். இவர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் நடந்த துக்க நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் காரில் சென்றார். பின்னர் நள்ளிரவில் தியாகராஜன் குடும்பம் மீண்டும் பழனிக்கு புறப்பட்டது. அவர்களது கார் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த கருப்பசாமி புதூர் என்ற ஊர் அருகே வந்தபோது கோர விபத்தில் சிக்கியது. எதிரே வந்த கேரள பதிவெண் கொண்ட சுற்றுலா வேனும் காரும் நேருக்கு நேர் மோதியது. காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. உள்ளே இருந்த தியாகராஜன், அவரது மனைவி பிரீத்தி, மகன் ஜெயப்பிரியன், தியாகராஜனின் தாய் மனோன்மணி பரிதாபமாக இருந்தனர். கோர விபத்தில் வேன் முன்பகுதியும் சிதறியது. வேனில் இருந்த 23 பேரில் 14 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் நடந்த இடம் திண்டுக்கல் கோவை ரோட்டில் உள்ளது. அங்கு இப்போது 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. சில இடங்களில் ஒரே வழித்தடத்தில் வாகனங்கள் நேரும் எதிருமாக வரவேண்டியுள்ளது. தியாகராஜன் காரும் சுற்றுலா வேனும் அப்படி ஒரே ரோட்டில் எதிரெதிர் திசையில் வந்தபோதுதான் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. மடத்துக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ராகுலின் போலி பிம்பம் தகர்ப்பு, வரலாற்று சாதனை படைத்த பாஜக. கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு ஹரியானா மாநிலத்திலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் சட்டசபை தேர்தல் நடந்தது. ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 48 வென்று தனிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கிறது. லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தாலும் 99 இடங்களை வென்ற காங்கிரஸ் கட்சி தான் வென்றுவிட்டதை போன்ற மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் தலைவராக இல்லாமல் அக்கட்சியை வழிநடத்தி வரும் ராகுலை பெரும் தலைவர் போல ஊடகங்கள் சித்தரித்தன. ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், ராகுல் மாயா ஜாலம் நிகழ்த்துவார் என தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே திட்டமிட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஊடகங்களில் ராகுல் பற்றிய செய்திகளே அதிகம் வந்தன. ஆனால் மக்கள் பாஜகவையே தேர்ந்தெடுத்துள்ளனர். தொடர்ந்து 3வது முறையாக ஒரு கட்சி ஆட்சியை தக்க வைப்பது சாதாரண விஷயமல்ல. தமிழகத்தில் திமுக தொடர்ந்து 2வது முறை வென்று ஆட்சி அமைத்ததில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் ஹரியானாவில் பாஜக ஹாட்ரிக் வெற்றி பெற்றது எவ்வளவு பெரிய சாதனை என்பது புரியும். ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்ட பிறகு சட்டசபை தேர்தல் நடப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் 62 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 29 வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சமூக அரசியல் சூழல் புரிந்தவர்களுக்கு இந்த வெற்றி பெரும் சாதனை என்பது தெரியும். ஜம்மு காஷ்மீரில் 32 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 6 மட்டுமே வென்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 25.64%, அதாவது 14,62,225 ஓட்டுகளை பாஜக பெற்று அதிக ஓட்டுகள் பெற்ற கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஃபருக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டு கட்சிக்கு 42 இடங்கள் கிடைத்தாலும் பாஜாவை விட குறைவாக 24.83%, அதாவது 14,16,080 ஓட்டுகளை கிடைத்துள்ளது. இரு மாநிலங்களிலும் பாஜகவுக்கு சாதகமாகவே மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர். இரு மாநிலங்களிலும் ராகுலும் அவரது சகோதரி பிரியங்காவும் தீவிர பிரச்சாரம் செய்தனர். ஹரியானாவில் ராகுல்தான் முதல்வர் வேட்பாளர் என்பது போலவே காங்கிரசின் பிரச்சாரம் இருந்தது. ஆனால் மக்கள் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளனர். இரு மாநிலங்களிலும் ராகுலின் போலி பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இண்டி கூட்டணி கட்டமைத்த மாயையும் தகர்க்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் தீர்ப்பளித்த ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நன்றி. அடுத்து வரும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களிலும் பாஜகவின் வெற்றி தொடரும் என வானதி கூறியுள்ளார். கோயில் முன் ஈவேரா சிலை அகற்ற பாரதிய ஜனதா மெகா பிளான். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் கடவுளை கொச்சைப்படுத்தும் வகையிலான வாசகங்களுடன் ஈவேரா சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை உடைக்கப்படும் நாள்தான் ஹிந்துக்களின் எழுச்சி நாள் என ஹிந்து முன்னணி நிர்வாகியும் திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குநருமான கனல் கண்ணன் பேசியிருந்தார். இது தொடர்பாக தாபேதிக சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி கனல் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை எழும்பூர் கோர்ட்டில் நடந்த இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் கனல் கண்ணன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் கோயில் அருகில் உள்ள ஈவேரா சிலை பீடத்தில் கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு எதிரான வாசகங்கள் ஆத்திரமூட்டும் விதமாக உள்ளன என கூறி கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கனல் கண்ணனின் வக்கீல் கார்த்திகேயன் கூறியதாவது,
இந்துக்களின் மனம் புண்படும் வகையில் ஸ்ரீரங்கம் கோவில் முன் ஈவேரா சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலை அமைந்த பீடத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் பக்தர்கள் மனதில் கோபமும் ஆத்திரமும் ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றன. கடவுள் இல்லை என கூறிய ஈவேரா சிலை ஏன் மசூதி சர்ச் முன் வைக்கப்படவில்லை? இந்து கோவில் முன் மட்டும் எப்படி சிலை வைக்கலாம்? இது அராஜகத்தின் உச்சக்கட்ட செயல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அம்மன் கோவில் அருகே ஈவேரா சிலை அமைந்துள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள வாசகமும் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் எனவே கோயில் முன் உள்ள சிலையை அகற்ற ஹைகோர்ட்டை நாடுவோம் என கூறினார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில செயலர் அஸ்வத்தாமன் கூறியதாவது, ராமர் சிலையை செருப்பால் அடித்தார் ஈவே ராமசாமி. அத்தி வரதரை 1 கோடி மக்கள் தரிசித்து அந்த அடியை திருப்பி கொடுத்தனர். சுதந்திரம் பெற்ற நாள் கருப்பு நாள் என ஈவேரா விமர்சித்தார். கடவுள் இல்லை, அவரை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்றார். இப்படி பேசிய ஒருவரின் சிலையை வைப்பதும் அவரது வாழ்க்கை வரலாறு பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றிருப்பதும் மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டுதலுக்கு முன்னுதாரணமாக உள்ளது. ஸ்ரீரங்கம் கோயில் முன் உள்ள ஈவேரா சிலை கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ளது. சிலையையும் பீடத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்களையும் அகற்ற கனல் கண்ணன் வழக்கு உத்தரவை மேற்கோள் காட்டி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுப்போம். சிலை அகற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு, ஷட்டரை இழுத்து மூடிய பெண்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தராசுராம் காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியில் ஏற்கனவே 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த மாதம் 3வதாக மற்றொரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. அப்பகுதி பெண்கள் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கடை மூடப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை அக்கடையின் சூப்பர்வைசர் முத்துகிருஷ்ணன் மற்றும் ஊழியர் கடையை மீண்டும் திறந்து வியாபாரம் செய்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த அப்பகுதி பெண்கள் டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சூப்பர்வைசர் முத்துகிருஷ்ணனுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சூப்பர்வைசர் மற்றும் ஊழியரை கடைக்குள் வைத்து அப்பகுதி பெண்கள் ஷட்டரை இழுத்து மூடினர். தகவல் அறிந்து வந்த காவல் ஆய்வாளர்கள் செந்தில்குமார், ரேகா ராணி ஆகியோர் அனுமதி இல்லாமல் ஏன் கடையை திறந்தீர்கள் என சூப்பர்வைசர் முத்துகிருஷ்ணனை எச்சரித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கும்பகோணம் தாசில்தார் சண்முகம் டாஸ்மாக் சூப்பர்வைசரை அழைத்து உடனடியாக கடையை மூடுமாறு உத்தரவிட்டார். இன்று மூடிவிட்டு நாளை மீண்டும் கடையை திறக்கக்கூடாது எனவும் நிரந்தரமாக இந்த கடையை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பப்ளிக் இஷ்யூ இருக்குங்க, தரக்காக நான் அவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் யாரும் நீங்கள் எந்த உத்தரவு கொடுத்துருக்கீங்க மதியம் இந்த கேட்டீங்களா? எங்கள் ஆஃபீஸில் கண்ணு பண்ணோம், பெரிய இன்டிமேஷன் கூட எனக்கு கிடையாது. நீங்கள் மட்டும் பாண்டையில் வந்து கேட்டு பாண்டைய தருவாங்க, இவ்வளோ பப்ளிக் குழு யார் போய் தோப்பீங்க? நீங்கள் வந்து நாங்கள் தான் வாண்டர் பார்க்கணும். நீங்கள் தேவையில்லாம் நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்களே போய் சொல்லுங்கள். எங்கள் ஆஃபீஸில் கேட்டுங்க, தாசர் வராங்க, அவங்க போய் சொல்கிறாங்க. போலீஸுக்கு பப்ளிக் சண்டை கொடுத்துருங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிகரெட் தர மறுத்த இளைஞர் கதையை முடித்த 2 பேர் கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் செயல்படும் பாரில் நேற்று முன்தினம் இளைஞர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு விசாரணை தொடங்கினர். மோப்பநாய் உதவியுடன் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். சடலமாக இருந்த இளைஞர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பூபாலன். இவர் குன்னாங்கல் பாளையத்தில் உள்ள டீ கடையில் வேலை பார்த்து வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர்.
நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் அந்தியூரைச் சேர்ந்த சரவணன் ஆகிய இருவரும் கரைப்புதூரில் தங்கி பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு இருவரும் அருள்புரம் பாரில் மது அருந்திவிட்டு வெளியே வரும்போது போதையில் இருந்த பூபாலனிடம் சிகரெட் கேட்டுள்ளனர். பூபாலன் தர மறுத்துள்ளார். இதனால் இருதரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தில் பூபாலன் இருவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். ஆத்திரத்தில் இருவரும் பூபாலனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளனர். பயந்து போன இருவரும் தப்பியோடி தலைமறைவாகினர். கரைப்புதூரில் தலைமறைவாகிருந்த விஜய் மற்றும் சரவணனை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈஷாவில் நவராத்திரி திருவிழா கோலாகலம். கோவை ஈஷா யோகா மையத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தினமும் மாலை 6 மணிக்கு ஈஷா மைய வளாகத்தில் உள்ள சூரியகுண்ட மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த இசை மற்றும் நடன கலைஞர்கள் பங்கேற்று வருகின்றனர். நவராத்திரியின் 4ஆம் நாள் கொண்டாட்டத்தில் ஆதிவாசி சகலகலா குழுவினரின் தெலங்கானா பழங்குடியினர் நடன நிகழ்ச்சியும், 5ஆம் நாளான நேற்று வினயா குழுவினரின் கிளாசிக்கல் இசை நிகழ்ச்சியும் நடந்தது. ஈஷாவில் உள்ள லிங்க பைரவி தேவி மஞ்சள் அலங்காரத்தில் அருள் பாலித்தார். மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் நவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.